குறிச்சி லாரன்ஸ் முதியோர் இல்லத்தில் நல உதவி வழங்கும் விழா மற்றும் சிரிப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. திருநெல்வேலி சர்வசமய கூட்டமைப்பு சார்பில் குறிச்சி லாரன்ஸ் முதியோர் இல்லத்தில் நல உதவி வழங்கும் விழா மற்றும் முதியோர் இல்லத்தில் வாழும் மூத்த குடிமக்கள் மகிழ்ச்சி அடைய சிரிப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றது. வந்திருந்தவர்களை இல்ல பொறுப்பாளர் அருட் சகோதரர் இருதயம் வரவேற்றார். அரிமா சங்க மாவட்ட தலைவர் பேராசிரியர் கதிர்வேல் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். வேவூசி இலக்கிய மாமன்ற தலைவர் புளியரை எஸ் ராஜா, துணைத் தலைவர் நசீர், கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி ஆகியோரும் முன்னிலை வகித்தனர். சர்வசமய கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் சிதம்பரம் மற்றும் திருமதி வசந்தி சிதம்பரம் தங்களது 61வது திருமண நாளை முன்னிட்டு இல்லத்து மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் போர்வை மற்றும் உணவு வழங்கினார். தொடர்ந்து மகிழ்ச்சி நிம்மதி தருவது உறவா நட்பா என்ற தலைமையில் வேவூசி இலக்கிய மாமன்ற செயலாளர் நல்லாசிரியர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் சிரிப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. மகிழ்ச்சி நிம்மதி தருவது உறவே என்று தூய சவோரிய தன்னாட்சி கல்லூரி பேராசிரியர் அந்தோனி ராஜ் மற்றும் சதக் அப்துல்லா அப்பா கல்லூரி பேராசிரியர் அந்தோனி சுரேஷ் ஆகியோர் வாதிட்டனர். நட்பே என்று ராயல் பள்ளி தாளாளர் ராஜதுரைச்சி, மனவளக்கலை பேராசிரியை வேதிகா ஆகியோர் வாதிட்டனர். நிறைவாக நல்லாசிரியர் கணபதி சுப்பிரமணியன் மகிழ்ச்சி நிம்மதி தருவது உறவே என்று தீர்ப்பு கூறினார். நிகழ்வில் பல்சமய பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஜபசிங், புதுவெளி அமைப்பாளர் வழக்கறிஞர் கந்தசாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். எழுத்தாளர் மூவேரா தனது துணைவியார் கஸ்தூரி சார்பில் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். உலக அமைதிக்காக இயற்கை சீற்றங்கள் இன்றி மக்களை காக்க பிரார்த்தனை செய்யப்பட்டது. நிறைவாக வஉசி இலக்கிய மாமன்ற துணைச் செயலாளர் கவிஞர் சு முத்துசுவாமி நன்றி கூறினார். பார்த்த உடனே அவர் நடத்தக்கூடிய இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நம்ம வந்து தீர்மானம் பண்ணிட்டேன்.